அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எருமை மாட்டில் வந்து வளர்ப்பில் வந்து நமக்கு லாபமாக நஷ்டமா, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம போய் அடுத்த பண்ணையெல்லாம் எதுவும் வந்து ஆராய்ச்சி செய்யலை. நம்ம பண்ணையில் நம்மளுடைய அனுபவத்தில் என்ன நடந்திருக்கோ அது மட்டும்தான். நமக்கு வந்து இப்போ ஒரு நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம வீட்டில் எருமை மாடு இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அம்மா அப்பா வளர்த்த முறைக்கும் இப்போ நான் வந்து அதை கொண்டுகிட்டு போகிற இதுக்கும் நிறையா எங்கள் குடும்பத்தில் உள்ளே முன்னர்கள் வளர்த்ததுக்கும் நான் வளர்த்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவங்க வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஒரு அஞ்சு கன்று போட்டதுன்னா ரெண்டு கன்று அவங்க காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி நம்ம அப்படி கிடையாது, பத்து கன்று போட்டதுன்னா பத்து கன்றும் கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன் கரெக்டாக. அது எந்தெந்த மாதம் எப்படி அதுக்கு பால் கொடுக்கணும், போகணும் வரணும், கன்றுக்குட்டி பால் குடிக்குதா கொடுக்கலையா, ஜீரணம் ஆகுதா ஆகலையா, எல்லாத்தையும் கரெக்டாக கண்காணிச்சிக்கிட்டே இருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து, ட்ரீட்மெண்ட்டு, ஊசி எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளே கால்நடை மருத்துவம் ஓரளவுக்கு அப்படியே பார்த்துருவோம்னு வச்சிங்க, அப்படியே போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எருமை மாடு வந்து இப்போ லிட்ரு சாதாரணமாக நம்ம நான் கட்சன் ஆரோக்கியாவில் தான் பால் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். காலையில் 40 ரூபா வரும், சாயந்தரம் 38, 37, 39, ஒரு ஃபிக்சட் ரேட்டு கிடையாதுன்னு வச்சிங்க. அன்னன்னைய ரேட்டுக்கு தகுந்த மாதிரி எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்துக்கிட்டு இருக்கும். நம்மள்கிட்ட இருக்கிற மாடு மினிமம் வந்து ஒரு 3 லிட்ரு பால் கறக்குதுன்னு வச்சிங்க காலையில், சாயந்தரமும் ஒரு 2.5-3 லிட்ரு கறக்கும். இருந்தாலும் சாயந்தரம் பால் நம்ம 2 லிட்ரு தான் கறப்போம். ஒரு 5 லிட்ரு ஒரு நாளைக்கு ஃபிக்சராக ஒரு மாடு ரெடி பண்ணுறோம். அப்படிங்கும் போது 10 மாட்டில் ஒரு 6-7 மாடு அந்த மாதிரி கறக்கும். மீது இந்த தலசம் இப்படி இருக்கிற மாடு, கொஞ்சம் சின்ன சின்ன மாடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லிட்ரு, காலையில் 2, சாயந்தரம் 1.5 இப்படி கறக்கிறதே கறக்கும். மொத்தம் தோராயமாக ஒரு நாளைக்கு 35 லிருந்து ஒரு 40 லிட்ரு வரையும் தேத்திலான்னு வச்சிங்களேன் காலையில். சாயந்தரம் மினிமம் அதில் பாதி தான், பாதி வந்து அப்புறம் காலையில் கண்ணுக்குட்டி கொஞ்சம் பால் அதிகமாக விடணும். அப்படிங்கும்போது ஒரு 20 லிட்ரு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு 5 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 50 லிட்டர்லேருந்து 60 லிட்ரு வரையும் ஊற்றலாம். இதில் நமக்கு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மி. நம்ம வந்து நம்ம மாட்டுக்கு எந்த விதமான தீவனமோ வைக்கக்கூட நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வைக்கக்கூட இருக்காது. அடுத்து எப்போயாவது வீடியோ போடும் போது பண்ணையை காட்டிருப்பேன் நினைக்கிறேன், சுற்றியும் பாருங்கள், ஒரு கட்டு வைக்க கூட இருக்காது. இந்த பாரு, இந்த மாதிரி நம்ம டேமில் கீச்சுருவா ஏரியில் வந்து மேய்ஞ்சிட்டு இப்போ ஏரி தண்ணி பிடிச்சதுனால இப்போ பக்கத்தில் சோளக்காடு அறுவடை ஆகிருக்கு, அங்கே வந்து மேய்ச்சிட்ருக்கோம். இப்போ சோளக்காட்டில் மேய்க்கும் போது தான் நம்ம ஆள் கூட நிற்கிற மாதிரி இருக்கும். டேமில் மேய்க்கும் போது அந்த ஆள்குழியும் நமக்கு இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 50 லிட்ரு வச்சிங்க, 5 × 20 ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000-1800 ரூபா வரையும் நம்ம பால் ஊற்றலாம். அது வந்து ஒரு 5 மாதம் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். 5 மாதம் ஒரு நாளைக்கு மாதம் 50,000-2.5 லட்சம் ரூபாய்க்கு வருஷத்துக்கு பால் ஊற்றிடலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பால் அப்படியே ஹீல்டு குறையும். ஒரு நாளைக்கு ஒரு அப்படியே ஒரு 10 லிட்ரு குறைஞ்சணும்னு வச்சிக்கலாம். அடுத்து 6ஆம் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா பால் கொஞ்சமாக குறையும். அதுக்குள்ளே நம்ம மாடு வந்து காலை கூட இருக்கிறதுனால மாட்டை வந்து சினைக்கு தயாராகிச்சுன்னா அது முடிக்கணும், பருவத்து வந்ததுன்னா காலை ஓட்டிடும். அப்படிங்கும் போது நமக்கு பால் குறைஞ்சிடும். அதில் ஒரு சில மாடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கன்று போடுவோம். ஏதோ ஒரு சில மாடு அப்படி இருக்கும், மீதி எல்லா மாடும் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை கன்று போட்டோம் கரெக்டாக. மீதி ஒரு 8 மாதம் வரையும் பால் கறக்கணும். 12 மாதம் இருக்குன்னா 8 மாதம் 9 மாதம் பால் கறக்கும், ஒரு 3 மாதம் கேப் கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி மறுபடியும் கன்று போடும், அப்படியே ஓடிடும். நமக்கு அது ஒரு லாபம், பெனிஃபிட்டு. அது நமக்கு நஷ்டத்துக்கு வாய்ப்பே கிடையாது. பெரும்பாலும் எருமை மாட்டுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகங்கிறதுனால நமக்கு நோயின்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் வராது. என்னுடைய அனுபவத்தில் ஒரு எல்லாம் தலசம் கன்று வந்து ஒரு 10 கன்றுக்குட்டி இப்போ 10 மாடு கன்று போடுதுன்னு வச்சிங்க, அதில் ஒரு மாடு எப்படியா இருந்தாலும் காம்பு ஃபெயிலியர் ஆகிடும். 3 காம்பு தான் காப்பாற்றுற மாதிரி இருக்கும், ஒரு காம்பு எப்படியா இருந்தாலும் பார்த்தா ஃபெயிலியர் ஆகிடும். நம்மள்ட்டே பேரே வச்சுருப்போம் 3 காம்பு மாடுன்ட்டு. அந்த மாதிரி காம்பு மடி நோய் வந்து தலசத்துக்கு வந்துடும், அது எப்படி இருந்தாலும் ஒரு மாடு ஃபெயிலியர் ஆகிடும். அந்த ஒரு காம்பு எல்லாத்தையும் அப்புறம் ஏதோ மருந்து இருந்து கொடுத்து மீதி மூணு காம்பு தேத்தி அப்படியே மாட்டை அப்படியே ரெடி பண்ணிவிடுவோம். அது போச்சுங்களா. அதனுடைய கண்ணுட்டிலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்க மாட்டோம், ஒரு மினிமம் ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் வைப்போம்னு வச்சுக்கலாம். இப்போ காலை கண்ணு போடும். இப்போ பெரும்பாலும் நம்ம எருமை பார்த்தீங்கன்னா அதிகமாக காலை தான் போட்டுக்கிட்டுருக்கு. காலை போட்டுக்கிட்டு இருக்குன்னா காலை கண்ணை தான் போடும். இப்போ ஒரு 10 காலக்கண்ணு வைக்கிறேன்னா ஒரு 30,000 வர பட்சத்தில் தான் ஒரு 10 காலக்கண்ணு வைப்போம். இப்போ ஒரு 12 கன்று போட்டுதுன்னா ஒரு 3 கன்று 4 கன்று தான் கிடையாது இருக்கும். இப்போ இந்த வருஷம் கூட 13 கன்று என்னமோ போட்டிருக்கு, 13ல் 3 கிடையாது, மீதி எல்லாம் 10 காலை. அந்த 10 காலை இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் விற்பேன்.
அப்போ நமக்கு வருஷ வருஷம் கண்ணு குட்டி போடும்போது அந்த 3 வருஷம் கழிச்சு தான் நம்ம அந்த பெருத்த கண்ணை தான் இப்போ சின்ன கண்ணு எல்லாம் கண்ணு சின்ன கண்ணு டிப்பரம் வந்துகிட்டே இருக்கும், நம்ம கூட வந்துகிட்டே இருக்கும். நிற்குது பாருங்கள், அதில் பொடிகள்லாம் நின்றுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்மளே இந்த வருஷம் விற்கிறது காலை பார்த்தீங்கன்னா ஒரு 8 காலை கிட்டத்தட்ட பெரிய காலம் இருக்குது. காலை 1 25,000 ரூபா வச்சுக்கிட்டால் கூட இந்த ரம்ஜான் பக்ரீத் வருது பாருங்கள், அப்போ தான் கொடுப்போம். அப்போ கொடுக்கும்போது காலை 1 35 வரையும் 40 வரையும் போவோம், மினிமம் 1 30 or 33 லட்சம் இப்போ வச்சுக்கலாம், வருஷத்துக்கு அதில் 3 ரூபா வந்துடும். இதை விட நம்ம என்னங்க போய் பெரிய இன்ஜினியர் ஆகி கலெக்டர் ஆகி சம்பாதிக்க போகிறோம். வாழ்க்கையாக ஜாலியாக அப்படியே இருந்துட்டு புள்ள பொண்டாட்டியோட இருந்துட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக போயிட்டே இருக்க வேண்டிதான். நம்ம இந்த எறும்பு கூட இருக்கும் போது தாங்க நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம்னா இது கூட இருக்கிறது தாங்க. மனைவிக்கும் நானும் ரொம்ப ஹாப்பியாக தாங்க இருந்துருக்கேன், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பண பிரச்சனைக்கே வேலை கிடையாதுங்க. நம்மளை காப்பாற்றுறதே இந்த எருமை தெய்வம் தாங்க. அதனால் எருமை நஷ்டமாக லாபமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தில் லாபம் தாங்க, எந்த விதத்திலும் நஷ்டம் கிடையாதுங்க. ஆனால் வீட்டில் கட்டி போட்டு வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாடு வச்சு என்னால் மெயின்டைன் பண்ண முடியலம்பாங்க, அது உண்மை தாங்க. ஒரு மாட்டுக்கு வச்சுருந்தாலும் ஒரு காலம் தேவைப்படும், 10 மாடு வச்சுருந்தாலும் 2 காலம் ஒரு காலம் தேவைப்படுங்க. இல்லைனா அதை வந்து நம்ம சனப்பருவத்துக்கு கொண்டு வந்து ஊசி போட்டு அதை சனப்பிடிக்க வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.